வாழ்க்கை வந்து விரிவடைகிற ஒரு சீசன் உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காமதுனால அவன் என்ன நினைக்கிறான், ஒருத்தர் சொல்றான் நான் ரொம்ப கட்டையா போயிட்டேன். சரி, கட்டையா போனவங்களுக்கு தான் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் போல நினைச்சா, ஒருத்தர் சொல்றாரு நான் ரொம்ப நெட்டையா இருக்கிறேன், எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படி. எங்க போனாலும் தலை அடிச்சுக்கிறது பிரதர். அப்போ நெட்ட குட்டெல்லாம் இல்ல, உள்ள யார், உள்ளம் தான் உங்கள் உயரங்களை தீர்மானம் செய்கிறது. உள்ளமே உயரத்தை தீர்மானிக்கிறது. அதான் சொல்றாங்க, யுவர் ஆட்டிடியூட் செட் யுவர் அல்டிடியூட். Your attitude, it sets your altitude. உங்கள் உள்ளம் தான் உங்கள் உயரங்களை தீர்மானிக்கிறது. உங்கள் சிந்தை தான் உங்கள் சிகரங்களை தீர்மானிக்கிறது. ஆண்டு சொல்றார், ஒருத்தனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன். As a man thinks in his heart, so is he. As a man thinketh, so is he. இப்ப நவீன உலகம் இதை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு, இது சபை பிடிச்சிச்சோ இல்லையோ, சபை வந்து எண்ணங்கள் சிந்தனைகள் இதை பற்றிலாம் எங்கள் ஒவ்வொன்று பெருசாக பேசுறது இல்லை. அது வந்து கம்மலை போடாத, சட்டையை போடாத, செருப்பை போடாத, இப்படி அவுட் சைட் சேஞ்சஸே பேசி வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க பாருங்க. ஆனால் உலகம் புரிஞ்சு வச்சிருக்கு, அது நினைக்கிது எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் ஒருவன் தன் வாழ்க்கையை மாற்ற முடியும். சேஞ்ச் யுவர் திங்கிங் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் எல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப பிரபலமாக பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ. ஆனால் அதெல்லாம் வேத வசனத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான சத்தியம். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமோன் மன்னன் மூலமாக தேவன் கொடுத்த ஒரு ஞான பெட்டகம். அப்போ நினைவுகள் உயரும் என்றால் வாழ்க்கை உயரும், எண்ணங்கள் உயரும் என்றால் வாழ்க்கை உயரும்.